தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, தமிழ் சினிமாக்களில் காட்டுற மாதிரி உயர் நீதிமன்றங்களில் நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் தமிழில் தான் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது இல்லை, உண்மை. அங்கே இங்கிலீஷில் மட்டும்தான் பேசுவாங்க, இங்கிலீஷில் மட்டும்தான் வாதாடுவாங்க, இங்கிலீஷில் தான் தீர்ப்பும் எழுதுவாங்க. அப்போது தமிழ் அந்த இடத்துல இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழை வழக்காட்டு மொழியாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கை தீர்மானம்லாம் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டது பெரிய வரலாறே இருக்குது. அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்குவோமா? இது பிரசாத் சிக்னேச்சர். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உயர்நீதிமன்றத்தில் நடந்த ஒரு விழாவில் கலந்துக்கிறாங்க. அதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான ரமணா அவர்களும் கலந்துக்கிறாங்க. இருவரும் ஒரே மேடையில் இருந்திருந்த அந்த சமயத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு கிளையை ஏன் தமிழ்நாட்டில் தொடங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முன்வைக்கிறார். அதே நேரத்தில் உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காற்று மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைக்கிறார். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கையாக இது பார்க்கப்படுது. திமுக ஆரம்பித்த காலத்திலையும் சரி, திமுக ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்த அண்ணா காலத்திலையும் சரி, தமிழை வைத்தும் அந்த மொழி ஆளுமையை வைத்து தான் ஆட்சியவே கைப்பற்றியது திமுக மற்றும் திராவிட கட்சிகள். இங்கே தமிழ்நாட்டில் மொழிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. தமிழ் தான் உலகத்திலேயே ஆதிமொழி, மூத்த மொழி. இந்த மொழியிலிருந்து தான் எல்லா மொழிகளுமே பிறந்தது. இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த மொழிகள் எல்லாமே தமிழ் மொழியிலிருந்து பிறந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே மொழியியல் ஆய்வாளர்கள் உணர்றாங்க. அதை உணர்ந்து அதற்கான ஆதாரங்களையும் முன்வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம பாடப்புத்தகத்தில் தமிழ் இருக்குது, தமிழை கட்டாய பாடமாகவும் மாற்றிருக்கோம். ரெண்டாவது, ஒரு மொழி கொள்கை அப்படிங்கிறது, இருமொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏன் உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மறுபடியும் மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வச்சுருக்காங்க. என்னது மறுபடியுமா அப்படின்னா, ஆரம்பத்து ஏற்கனவே இந்த கோரிக்கையை வச்சுருந்தாங்களா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டோம்னா, நமக்கு நாமே கேட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. 2006 அப்போதைய தமிழக அரசு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க சட்டப்பேரவையில். இந்த மாதிரி தமிழை வழக்காடு மொழியாக உயர்நீதிமன்றத்தில் அறிவிக்கணும் அப்படின்னு. அப்போது அதுக்கு முன்னாடிலாம் வந்து இப்போ நம்ம உயர்நீதிமன்றத்தில் தமிழ்லாம் பேச மாட்டாங்களா, லாயர்ஸ் பேச மாட்டாங்களா அப்படின்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது பெட்டிஷன் தான் ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ணுவாங்க. பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது மனுவாக தாக்கல் பண்ணுவாங்க. அந்த மனு எந்த கோர்ட் ஃப்ரீயாக இருக்கோ அதன் அடிப்படையில் அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த பெஞ்சுக்கு அனுப்புங்க, அந்த ஃபஸ்ட் பெஞ்ச், செகண்ட் பெஞ்ச் அப்படின்னு அடிப்பாங்க, அடிப்படையில் அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது அந்த மனுங்கிறது வழக்காக எடுத்துக்கப்படும். வழக்காக எடுத்துக்கப்பட்டு நீதிபதிகள் முன்னாடி வழக்குரைஞர் வந்து வாதாடுவாங்க. சாட்சியங்கள் தமிழில் பேசுகிறதுக்கு அனுமதி இருக்குது. அதே நேரத்தில் நீதிபதி அனுமதியோட வழக்குரைஞர்கள் தமிழில் பேசலாம். அதே நேரத்தில் நீதிபதிக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும், ஹிந்தி தான் தெரியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்க எந்த மொழி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மொழியில் வழக்குரைஞர்கள் வாதாடுவாங்க. இதுதான் வந்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை. நம்ம வெளியில் என்னனாலும் பேசிக்கலாம், பட் உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய செட்டப்பை நேரில் பார்த்தோம் அப்படிங்கிறவங்க இது புரியும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே. சரி, அப்போ உயர்நீதிமன்றத்தில் இந்த நிலைமை, எங்கள் ஊர் பக்கம்லாம் ஒரு இந்த நீதிமன்றங்கள்லாம் இருக்கே, மாவட்ட நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்கள், அங்கெல்லாம் எப்படி பிரசாத் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கெல்லாம் தமிழில் வழக்காடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நீதிபதிகளும் அங்கீகரிக்கிறாங்க, பேசுகிறாங்க. இது தொடர்பான வாய்மொழி உத்தரவுகள் நீதிபதிகளே கொடுத்துருக்காங்க, நீங்கள் தமிழில் வாதாடலாம் அப்படின்னு. இது எல்லாமே அந்த கீழமை நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை அடிப்படையிலையும் அதிகாரத்துக்கு நீதிபதி என்ன சொல்கிறாங்களோ. ஆனால் நீதிபதி எழுதின தீர்ப்பே இங்கே கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டிருக்கு. கீழமை நீதிமன்றங்களில் ஒரு தீர்ப்பு எழுதுகிறாங்க, அந்த தீர்ப்பு வந்து புரியலை அப்படின்னு சொல்லி அந்த தட்டச்சர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தட்டச்சரை கரெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தீர்ப்பையே மாற்றி எழுத வைக்கிறாங்க. எப்படின்னா, அந்த தீர்ப்பு எனக்கு புரியல, பிகாஸ் அது வந்து தமிழில் இருந்தது அப்படின்னு அந்த தட்டச்சர் வந்து சொல்லி அந்த தீர்ப்பு மாற்றி எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் அது பெரிய ஒரு கேஸாக மாறி என்ன பண்ணாங்கன்னா, இங்கிலீஷ்லேயே ஃபாலோ பண்ணிவிடுங்க இனிமே அப்படிங்கிற மாதிரியான நடந்த வரலாறுலாம் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்படி நீதிமன்றத்தில் அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இது எல்லாத்தையும் தாண்டி கீழமை நீதிமன்றங்களில் தமிழில் வாடதாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதோடு நிப்பாட்டிக்கலாம்.
அடுத்து உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காட்டு மொழியாக கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் 2006 நிறைவேற்றப்பட்டது. அதுக்கப்புறம் 2006 நிறைவேற்றதுக்கப்புறம் அது யாருக்கு அனுப்புவாங்க அப்படின்னா ஆளுநருக்கு அனுப்புவாங்க. ஆளுநர் என்ன பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. இப்போ இடையில என்ன நடந்துச்சுன்னா 2006 பீரியடில் தீர்மானம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து மத்திய அரசினுடைய பார்வைக்கு போச்சு. அதுக்கப்புறம் அப்போ குடியரசுத் தலைவராக இருந்த பிரணாப் முகர்ஜி என்ன பண்ணிட்டாருன்னா மத்திய அரசு என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் அன்னைக்கு தேதிக்கு வந்து குடியரசுத் தலைவரும் கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்போவும் அதான் இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து ஆட்சியில் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஜனாதிபதி யாருங்கிறத முடிவு பண்ணுறாங்க. அப்போது ஜனாதிபதி எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தில் அந்த மாநிலத்துக்கும் சென்ட்ரலில் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஒரு கூட்டாட்சி இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஜனாதிபதி அந்த விஷயத்துக்கு ஒப்புதல் கொடுப்பாருங்கிறது தான் யதார்த்தமான ஒரு நிலையாக இருக்குது. ஜனாதிபதி இதெல்லாம் தாண்டி ஒரு முடிவெடுக்கக்கூடியவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு எழுத்து வகையில் மட்டும்தான் பெரிய அளவில் அதிகாரம் இருக்குது. ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்டிங் அப்படிங்கிறது தான் ஜனாதிபதியினுடைய போஸ்டிங் அப்படிங்கிறது தான் இந்திய வரலாறு இதுவரைக்கும் சித்தரித்த உண்மை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜனாதிபதியினுடைய கையெழுத்து அப்படிங்கிறது அந்த வகையில் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஒரு மாநிலத்தில் இந்த மொழியை வழக்காடு மொழியாக ஆக்குவதற்கான உரிமை வந்து ஜனாதிபதிகிட்ட தான் இருக்குது. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழியை நம்முடைய மொழியை ஏன் வந்து உயர்நீதிமன்றத்தில் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி யதார்த்தமாக உங்களுக்கு இருக்கும். இதுக்கு என்ன பதில்னா ராஜஸ்தானில் அவங்களுடைய மொழியை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. உத்தரப்பிரதேசத்துலேயும் சரி மத்திய பிரதேசத்துலேயும் சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேற்கு வங்கம் இந்த 4 மாநிலங்கள்லையுமே அவங்கவுங்க மொழியில் தான் அந்தந்த மாநிலங்களில் என்ன மொழி பேசுகிறாங்களோ அதையே தான் அங்கே வழக்காட்டு மொழியாக வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வருவதற்கு பெரிய அளவிலான தடைகள் இருக்குது. 2006 இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது கூட அப்போதைய அதிமுகவும் அந்த தீர்ப்பை வந்து அந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை வந்து ஆதரிக்காமல் வெளிநடப்பு செஞ்சது தான் சட்டப்பேரவையிலேருந்து வெளிநடப்பு செஞ்சாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அம்பேத்கர் என்ன சொன்னார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி பாஜக தூக்கி பிடிக்குது அப்படின்னா அம்பேத்கர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆங்கிலத்தில் இருக்கிறது தான் சிறப்பாக இருக்கும், அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொழிகள் வந்து பேசும்போது அது நீதிமன்றத்தில் வந்து சரியாக வராது அப்படின்னு 1948 அவர் சொன்னதாக பாஜகக்காரங்களாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அம்பேத்கர் அந்த கால பீரியடில் அது ஏன் சொல்லியிருந்தார் அப்படின்னா அன்னைக்கு தட்டச்சு அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை. ஸோ கணினி அப்படிங்கிற ஒரு பிரச்சனைலாம் பெரிய அளவில் இருந்தது. அதனால் நீதிபதி சொல்லக்கூடிய தீர்ப்பை இங்கே வந்து சரி பண்ணி அந்த தட்டச்சை டைப் பண்ணுறதுக்கும் சரி அதை அவங்க பிரிண்ட் பண்ணி அனுப்புறதுக்கும் சரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே காமனாக இங்கிலீஷில் இருந்தால் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சதுனால தான் அவர் வந்து மாநில மொழிக்கான அங்கீகாரம் கொடுக்கறதுல பெரிய அளவில் அன்னைக்கு தேதிக்கு வந்து அதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னதாக வந்து பாஜகவினர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அம்பேத்கர் இன்னைக்கு தேதிக்கு இருந்தார் அப்படின்னா மாற்றம் ஒன்று தானே மாறாதது, அப்போ அந்தந்த மாநிலத்துக்கு வந்து உரிமை இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பதிவு பண்ணுவார். இந்த சூழ்நிலையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய உரிமை என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் 348 பிரிவு 1 என்ன சொல்லுது அப்படின்னா ஆங்கிலத்தை பொதுமொழியாக வச்சுக்கலாம், தீர்ப்பு எழுதுறதுலையும் சரி தீர்ப்பு சொல்கிறதுலையும் சரி வழக்காடு மொழியாகவும் ஆங்கிலத்தை வச்சுக்கலாம், ஏன்னா பொதுமொழியாக இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச மொழி, எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்ட மொழி, உலகளாவிய பொதுமொழிங்கிறதுனால ஆங்கிலத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மாற்றாக வந்து பிரிவு 2 348 பிரிவு 2 இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா இஸ் இட் பாசிபிள் தமிழ் வந்து அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மொழிகளை வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியை மாற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இஸ் இட் பாசிபிள்னா எஸ் பாசிபிள் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளும் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ சட்டம் அப்படிங்கிறது இங்கே வளைக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஸோ இதை பயன்படுத்தி நமக்கு வந்து அந்த வாய்ப்பை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் நம்மளும் வந்து குரலாக பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது தொடர்பான தீர்ப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஏன் வந்து தமிழில் வழக்காடு மொழியாக அறிவிக்கக்கூடாது, உயர்நீதிமன்றங்களில் கீழமை நீதிமன்றங்களில் அதுக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்குற மாதிரி ஏன் உயர்நீதிமன்றங்களில் செய்யக்கூடாது அப்படின்னா அதான் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இப்போது வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து நீதிபதிகள்லாம் இங்கே வர்றாங்க. அப்போது இங்கே வந்து நியமிக்கும் போது இப்போ தமிழ்நாட்டில் படித்தவங்களே இங்கே நீதிபதிகளை வழக்கறிஞராக வந்து நீதிபதிகளாக இருக்கிறது கிடையாது. ஸோ இப்போ ஜார்க்கண்ட்லேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ இருக்கக்கூடியவங்க கூட இந்த இடத்துல வந்து வழக்காடு மொழியாக வந்து விசாரணைக்கு வந்து நீதிபதியாக வந்து உட்காரும் போது பெஞ்சில் வந்து உட்காரும் போது அவங்களுக்கு நம்ம தமிழில் வந்து நம்முடைய வழக்கறிஞர்கள் வாதாடினாங்கன்னா அவங்களுக்கு புரியாது.
ஸோ இந்த பிரச்சனையை மையப்படுத்தி தான் அம்பேத்கர் அப்போ என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இது சரி வராது, ஏன்னா எல்லா மொழிகளை கிட்டத்தட்ட 21 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளையும் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட விஷயத்தை வந்து எப்படி நீதிபதிகளால் செய்ய முடியும், 21 மொழிகளை எப்படி கற்றுக்க முடியும், அப்படி கற்றுக்கிட்டால் மட்டும்தான் ஒருத்தர் நீதிபதியாலேயே உட்கார முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாயிருமே அப்படிங்கிறத மையமாக யோசிச்சு தான் அன்னைக்கு தேதிக்கு ஆங்கிலமே அவர் பொதுமொழியாக இருக்கட்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தினார். இன்னைக்கு தேதிக்கு வந்து எல்லாருமே அதை கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் அன்னைக்கு தேதிக்கு அது சரியான முடிவாக இருந்தது. ஆனால் மாற்றம் அப்படிங்கிறது மாறக்கூடியது தான். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் வாதாடுவதற்கும் சாட்சியங்கள் வந்து தமிழ்லையே வந்து சொல்கிறதுக்குமான வாய்ப்பை உருவாக்கிக்கணும். அதே நேரத்தில் தமிழ் அப்படிங்கிறது உயர்நீதிமன்றத்தில் வந்து உச்சரிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள் தொடர்ந்து எழுந்துக்கிட்டு தான் இருக்குது. அதற்கு முத்தாய்ப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகிட்ட தன்னுடைய கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்கப்போகுது அப்படின்னு. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது.